நானே என்ன பத்தி பெருமையா பேசிக்கூடாது. நான் காலையில எந்திரிச்சோடனே பண்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? திரும்ப இழுத்து போட்டுட்டு தூங்கிக்குவேன், தூங்கிடுறதுதான் அப்படிம்பாங்க. அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அலாரம் 4:30 எல்லாம் வச்சிருவேன், திரும்ப ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுவேன் அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்னால ஒரு வேலையுமே பண்ணாம நாள் பூரா ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியும் தெரியுமா, ஓ வா அப்படின்ட்டு அது பெருமையா சொல்லுவாங்க. என்ன என்ன நான் கேட்டிருக்கேன், சில பேர் 3 days, 4 days ஆனாலும் என்னால தூங்கிட்டே இருக்க முடியும் தெரியுமா, வந்து ஒரு பாசிட்டிவா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லேசியா இருக்கிறத பாசிட்டிவா சொல்லக்கூடிய பழக்கம் வந்து நம்ம சொசைட்டில இப்ப அதிகரிச்சிருச்சு. ஒரு பையன் ஆத்தோரமா உட்காந்து கல் போட்டு விளையாண்டுட்டு இருக்கான், தண்ணிக்குள்ள கல் போட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அம்மா வந்து கேக்குறாங்க, என்னடா இங்க உட்காந்துருக்க, ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை அவன் என்ன சொல்றான், ஸ்கூலுக்கு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறான். ஸ்கூலுக்கு போனா தானடா நீ நல்லா படிக்க முடியும், நல்லா படிச்சா தானடா காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இப்ப காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறான். காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சு நீ நல்லா படிச்சாதானே நீ வந்து உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இப்ப வேலை கிடைச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறான். வேலை கிடைச்சாதானடா நீ வந்து நான் கை நிறைய சம்பாதிக்க முடியும், கை நிறைய சம்பாதிச்சாதானே உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்க முடியும். அப்ப அவன் சொல்றான், வேணுங்கிறதெல்லாம் வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறான். வேணுங்கெல்லாம் வாங்கிட்டா நீ ஹாப்பி ஆயிடுவ அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அம்மா நான் ஆல்ரெடி ஹாப்பியா தானே இருக்கேன், இதுக்கு எதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணணும்னு. இந்த மாதிரி டிஸ்கரேஜிங்கான விஷயம் நம்ம சொசைட்டில நிறைய இருக்கு. சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் அன்சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் காமனா இருக்கக்கூடிய விஷயம் 24 hours டைம். சக்சஸ்ஃபுல்லா இருக்க பீப்புள் வந்து இந்த 24 hours பத்தல அப்படின்னு சொல்றாங்க. அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து இந்த 24 hours நான் ஒண்ணுமே பண்றது இல்ல அப்படின்னு அதை ஜாலியா சொல்லிக்கிறாங்க. யூஸ்வலா மார்னிங் எந்திரிக்கும் போது 5 minutes அப்படின்ட்டு அலாமஸ் நூஸ் பண்ணுவாங்க. ஆனா 5 minutes கழிச்சோ 5 minutes கழிச்சு எந்திரிக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு எந்திரிக்க போது நம்ம என்ன நினைப்போம், அந்த ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா நமக்கு இருந்துச்சுன்னா இந்த டே இன்னும் பெட்டரா இருந்திருக்குன்னு நினைப்போம் இல்லையா. அந்த ஹாஃப் அன் அவர் தூக்கம் டெஃபினட்டா நமக்கு பெரிய டிஃபரன்ஸ் பண்ணாது. உங்க லைஃப்ல ஒரு கோல் இருக்கு, அதை நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா என்னோட லேசினஸ் வந்து எனக்கு ஒரு தடையா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. லேசினஸ் நம்ம கூட இருக்கனால நம்ம என்ன பண்றோம்னா ப்ரொகாஸ்டினேட் பண்றோம், ஒரு வேலையை உடனே செய்யாம தள்ளி போடுறோம். ஸோ இதை விட்டு நம்ம வெளியில வரணும், நம்மளோட கோல்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1, நம்ம ஒரு பேப்பர் எடுத்து நம்மளோட கோல்ஸ் என்ன அப்படிங்கறத எழுதுங்க. அதோட ரீசனே எழுதுங்க. வாட் இஸ் யுவர் வை? இஸ் யுவர் வை ஸ்ட்ராங் எனஃப்? அதாவது நம்ம ஏன் இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்மளோட ரீசன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்ம நிச்சயமா அந்த கோலை நோக்கி போவோம். ஸோ இந்த பேப்பரை நம்ம எங்க ஒட்டணும்னா நம்ம பெட் பக்கத்துல, இல்லை நம்ம எங்க வந்து சோம்பேறித்தனமா படுத்துருப்போம், நம்ம சோஃபா பக்கத்துல, நம்ம கவுச் பக்கத்துல, இல்லோட வால்பேப்பரா அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்பெல்லாம் இந்த கோல்ஸ் நீங்க பாக்குறீங்களோ உங்க வைஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க ப்ரொகாஸ்டினேட் பண்ண மாட்டீங்க. பாயிண்ட் நம்பர் 2, டு நாட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஆல்ரெடி இந்த நம்ம அச்சீவ் பண்ண கோல்ஸ் அச்சீவ் பண்ணவங்களோட நீங்க உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணும்போது நீங்க வந்து இம்பாசிபிள் இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு அப்படின்னு நினச்சி நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. எப்பயுமே உங்களை ப்ரீவியஸ் டேயோட நீங்க இன்னைக்கு பெட்டர் ஆயிருக்கீங்களா அப்படின்னு கம்பேர் பண்ணி மூவ் பண்ணுங்க. நேத்து நான் இந்த வேலையை செய்யல பட் இன்னைக்கு நான் இந்த ஒர்க்கை பண்ணிருக்கேன், அப்போ நான் நேத்தை விட இன்னைக்கு பெட்டர் ஆயிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். அப்போ நீங்க வந்து உங்க கோலை நோக்கி போவீங்க, ப்ரொகாஸ்டினேட் பண்ண மாட்டீங்க. ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது டு டூ லிஸ்ட் எழுதிக்கோங்க. அந்த டு டூ லிஸ்ட்ல சிம்பிளா 3-4 டாஸ்கா பேபி ஸ்டெப்ஸ் ஆட்டும் வச்சுக்கோங்க. அந்த அந்த டாஸ்க அன்னைக்கு எப்படினாலும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சிம்பிள் டாஸ்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கும். நிறைய ஹாஃப் அன் அவருக்கு 1 hour நீங்க கோல் செட் பண்ணீங்கன்னா நீங்க அந்த அவ்வளோ டைம் நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்றதுன்னு நினைச்சு டயர்ட் ஆயிடுவீங்க. ரீசன்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. 3:15 ஆச்சு இப்போ டைம், 3:30 ஆரம்பிக்கிறேன், மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்றேன், நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்றேன், இந்த மாதிரியான சில்லி ரீசன்ஸை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. இப்போ எப்போ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பவே ஆரம்பிச்சிடணும். இப்போ நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைங்க. அப்போ இந்த மண்டேயோ 1 month கழிச்சோ 1 year கழிச்சோ நீங்க ஆரம்பிக்கிறது போது நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, சார் போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இவ்வளோ ஈஸியான விஷயமாச்சே, அப்பவே அச்சீவ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட அசோசியேட் பண்ணி உங்க கோல்ஸை ஷேர் பண்ணுங்க. அவங்க தினம் உங்ககிட்ட ஏன் இதை முடிச்சியா, ஏன் நீ இதை கம்ப்ளீட் பண்ணியா அப்படின்னு கேட்கற மாதிரி அதுக்கு வந்து நீங்க எம்பாரஸ்மெண்ட் இல்லாம ஆமா நான் முடிச்சேன்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, ஸோ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்க உங்க கோலை நோக்கி ஒர்க் பண்ணுவீங்க. பர்ஃபெக்ஷனை நோக்கி போகாதீங்க. என்ன இருக்கோ எப்படி இருக்கோ ஸ்டார்ட் பண்ணுங்க. பர்ஃபெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நிச்சயமா வராது. பர்ஃபெக்ஷன் கம்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஸ்டார்ட் வித் வாட் எவர் யூ ஹேவ். ஜப்பான்ல ஃபேமஸா இருக்க கைசன் ரூல் என்ன சொல்லுதுன்னா,
ஒரு விஷயத்த நம்ம மாத்தணும்னு நினைக்கும் போது, ஒரு ஹேபிட்ட புதுசா கொண்டு வரணும்னு நினைக்கும் போது, இல்ல ஒரு புதுசா ஒன்று கத்துக்கணும்னு நினைக்கும் போது, இல்ல ஒரு புது கோல் செட் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது, அதுக்கான டைம் பீரியட் 1 minute வச்சுக்கோங்க. 1 minute நம்ம நிச்சயமா அந்த வேலையை முடிப்போம். 1 minute கண்டிப்பா அந்த ஒர்க் எடுத்து செய்யணும்னு நினைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னா 1 minute மட்டும் நான் இந்த லாங்குவேஜ் படிப்பேன், அதுக்கப்புறம் நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமா 1 minute உங்களோட 1 minute கம்ப்ளீட் ஆகும்போது உங்களோட ஃபியர் ஃபேக்டர் வந்து அதை விட்டு போயிடும். ஸோ மோர் தென் 1 minute உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த 1 minute நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் உங்களோட லேசினஸை விட்டு வெளியில வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்க. நம்ம லைஃப்ல ஒரு கோல் இருந்துச்சுன்னா அந்த கோலை நோக்கி நம்ம ஓடணும். நம்மளால ஓட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நடக்கணும். நடக்கவும் முடியலனா தவழணும். ஆனா மூவ் பண்ணிட்டே இருங்க. கீப் மூவிங் டுவர்ட்ஸ் யுவர் கோல்ஸ். டெஃபினெட்லி யூ வில் ரீச் இட் ஒன் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.